ஆராதனை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. 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 The more we think about God in the right way, the more we can worship him in spirit and in truth. தேவனை பற்றி நாம் சரியாக எண்ணும் பொழுது தேவனை நாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க முடியும். Why is our worship often meaningless, powerless and ritualistic? நம்முடைய ஆராதனை அடிக்கடி ஏன் பலவீனமுள்ளதாக இருக்கிறது? தேவனோடு உள்ள உறவு ஏன் சரியாக இல்லை? As Jesus bluntly put it to the Samaritan woman, he said, you worship what you do not know. ஆண்டவராகிய இயேசு அந்த சமாரிய பெண்மணியை பார்த்து நேரடியாக சொல்லுகிறார், நீங்கள் அறியாத தேவனை தொழுது கொள்ளுகிறீர்கள் என்று. For a true worship, we must truly know of the God we worship. உண்மையான ஆராதனை என்பது நாம் ஆராதிக்கிற தேவனை நாம் உண்மையாக அறிந்திருக்க வேண்டும். True worship and thinking rightly about God go hand in hand. உண்மையான ஆராதனையும் தேவனை பற்றியதான சரியான எண்ணமும் ஒன்றோடு ஒன்று கலந்து செல்கிறது. In that quest for the knowledge of the holy, we saw in the last 2 months, God is holy, what that means and what it does mean that I am that I am. இந்த கடந்த மாதங்களிலே இந்த பரிசுத்தை பற்றியதான தாகத்திலிருந்து நாம் தியானித்தோம். தேவன் பரிசுத்தர் என்பதையும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதையும் பற்றி நாம் தியானித்தோம். Amen. Amen. The weakness of our worship, relationship with God, our daily walk, they are all strongly related to our shallow understanding of who God is from a very limited human angle. தேவன் யார் என்ற ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவனை பற்றிய ஆழமான புரிதலற்ற நிலைமைக்கும் நம்முடைய ஆராதனையில் உள்ள பலவீனம் அல்லது தேவனோடு உள்ள உறவு நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு வலுவான பிணைப்பு உள்ளது. If you seen come early to the church, you would have seen a video of this classical Indian story about 6 blind men and the elephant. 6 குருடர்களும் ஒரு யானையும் என்ற கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் சர்ச்சுக்கு முதலாவது வந்திருந்தால் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருக்கலாம். So if you come on time, you will see videos. நீங்கள் சரியான நேரத்திற்கு வந்தால் வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். And you will understand message. நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். Otherwise, you will be like one of those blind men. இல்லை என்றால் நீங்கள் அந்த குருடனை போல இருப்பீர்கள். The first blind man touched the side and he said the elephant is an elephant is like a wall. They are trying to explain what an elephant looks like. அந்த 6 குருடர்களும் ஒரு யானை எப்படி இருக்கும் என்று அவர்கள் தன்னுடைய கண்ணோட்டத்தில் சொல்ல இருக்கிறார்கள். முதலாவது குருடன் சொன்னான், அந்த யானையை தடவி பார்த்து அது ஒரு சுவரை போன்று இருக்கிறது என்று சொன்னான். அவர் அழகா சொன்னார், கண்ணோட்டம்னு கண்ணே இல்லாத ஆளுக்கு கண்ணோட கண்ணே ஓடும் தெரியல. The first blind man said elephant is like a wall. The second man felt the trunk and elephant is like a giant snake. அந்த 2வது குருடன் யானையின் அந்த தும்பிக்கையை பிடித்து சொன்னான், அது ஒரு பெரிய பாம்பு என்று. The third man touched the tusk, the pointed tusk, and he said the elephant is as sharp and deadly as a spear. 3வது குருடன் அந்த யானையின் தந்தத்தை தொட்டு சொன்னான், இது ஒரு கூர்மையான ஈட்டி போன்ற ஒரு காரியம் என்று. The fourth man touched the leg and he said it's just a large cow. 4வது குருடன் அந்த யானையின் காலை பிடித்து சொன்னான், அது ஒரு பெரிய பசு என்று. And the fifth man touched the big ears of the giant ears of the elephant and they said it's like a huge fan or maybe like a magic carpet. அந்த 5வது குருடன் அந்த யானையின் காதை தொட்டு சொன்னான், அது ஒரு மாய கம்பளம் அல்லது ஒரு பெரிய விசிறி என்று சொன்னான். The elephant itself is a carpet, he said. The sixth man pulled the tail and he said, oh, the elephant is just like a rope. அந்த 6வது குருடன் அந்த யானையின் வாலையை பிடித்து சொன்னால், அது ஒரு பழைய கயிறு போன்று இருக்கிறது என்று சொன்னான். And each man touched only one part of the elephant. அந்த ஒவ்வொரு குருடனும் யானையின் ஒவ்வொரு பகுதியை மாத்திரம் தொட்டு பார்த்தார்கள். And they were all arguing and then the Maharaja said, perhaps if you put all the parts together, you will see the truth. அந்த மகாராஜா சொன்னார், நீங்கள் விவாதித்துக் கொண்டிருக்காமல் அந்த யானையின் ஒவ்வொரு பகுதியும் சேர்த்து பார்த்தால் உங்களுக்கு உண்மை புரியும் என்று சொன்னார். Amen. Our own idea, our own wisdom and senses are much less than those of the blind man, and of course God is so much larger than that story. இந்த கதையிலே தேவன் மிகவும் பெரியவராக இருக்கிறார். அந்த குருடர்களுடைய புரிதலை பார்க்கிலும் நம்முடைய புரிதல் இந்த நாளிலே குறைவாக இருக்கிறது. Amen. So how can small people like a speck in the dust we understand this great and glorious and majestic and marvelous God?
அந்த தூளிலிருந்து வந்த நாம் அவ்வளவு உயர்ந்த தேவனுடைய மகிமை பற்றி எப்படி புரிந்து கொள்ள முடியும்? How can we know him and worship him in that true knowledge? அவரை பற்றி நாம் எப்படி சரியாக அறிந்து கொள்ள முடியும், உண்மையோடு ஆராதிக்க முடியும்? There is a wonderful key in Matthew 16 verses 15 and 17. மத்தேயு 16 அதிகாரத்தில் ஒரு அற்புதமான திறவுகோல் உள்ளது. And verses 15 and 17. வசனம் 15-17 வரை. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமன் பேதுரு பிரயுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தின. Through the Holy Spirit who is dwelling inside you, you and I cannot even comprehend a tiny bit of this great God. பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்தவில்லை என்றால் நமக்குள் வாசமா இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரையும் தேவனையும் பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. Amen. Amen. Paul was once a carnal man. He had lot of head knowledge. He went to theological school. Now, after being spirit filled, he explains this idea very powerfully. Paul ஒரு மாம்சமான மனிதனாக இருந்தான். அவன் கமாலியலின் பாதத்தில் அமர்ந்து நிறைய கற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக இருந்தான். அவன் ஆவியில் நிரம்பினவனாக இந்த பகுதியில் இப்படியாக மிகவும் வல்லமையோடு சொல்லுகிறான். Please turn with me to 1 Corinthians 2nd chapter. 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 1 Corinthians 2nd chapter. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம். We are all going to read together 9 to 13. 9-13 வரை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். And we know what we do when we read the words of God. நாம் அதை வாசிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் நமக்கு நன்றாக தெரியும். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு ஊறுகிறவர்களுக்கு ஆயத்தமடினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனிலுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். Amen. Amen. Please sit down. God is spirit. ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். We can only comprehend him with our spirit through the enabling Holy Spirit. நமக்குள் வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியின் மூலமாகவே நாம் அவரை புரிந்து கொள்ள முடியும். We cannot see him. நாம் அவரை பார்க்க முடியாது. We cannot understand him. அவரை புரிந்து கொள்ள முடியாது. We cannot touch him. அவரை தொட முடியாது. We cannot feel him. அவரை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. But we can understand who he is in our spirit as the Holy Spirit quickens our spirit. அவர் யார் என்பதை நாம் நம்முடைய ஆவியில் உணர்ந்து கொள்ள முடியும் நமக்குள் வாசமாக இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவராலே. So my prayer for me and you is this. என்னுடைய ஜெபம் உங்களுக்கும் எனக்கும் இப்படியாக இருக்கிறது. The Holy Spirit reveal in our spirits, in our dull minds, that what God has already revealed about himself in the Bible so that we can worship him in spirit and in truth. ஆண்டவர் ஏற்கனவே வேதாகமத்தில் அவரை எவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக நாம் அவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும்படியாகவே இன்று என்னுடைய ஜெபமா இருக்கிறது. Amen. Amen. Today we are going to see couple of things if time permits. First is God is eternal. முதலாவதாக நாம் சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவது காரியம், தேவன் நித்தியமானவர். The Lord reveals himself in Isaiah 43:13, from eternity to eternity I am God. ஏசாயா 43:13 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நாள் உண்டாகிறதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். Amen. Amen. The concept of eternity throughout the Bible it runs like a huge mountain. And it is a huge idea in Hebrew and Christian thought. நித்தியத்தை குறித்ததான காரியம் வேதாகமம் முழுவதும் ஒரு உயர்ந்த மலையை போன்று தொடர்ச்சியாக செல்கிறது கிறிஸ்தவர்களுடைய எண்ணங்களிலும் அந்த எபிரேயர்களுடைய எண்ணங்களிலும். If we reject what is eternity, if we reject that idea, then it will be impossible for us to understand and comprehend the thoughts of prophets and apostles in the Bible because it was full of their vision and dream of eternity.
நித்தியத்தை குறித்ததான காரியத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால், வேதாகமத்திலே இந்த அப்போஸ்தலர்களும் தீர்க்க தரிசிகளும் அவர்கள் தரிசனத்தோடும் ஆவியோடும் சொன்ன காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. Amen. All living matter in the universe, there is an essential element called carbon must be present, and the carbon is the one that supplies life to all living matter, organic matter. இந்த உலகத்தில் ஜீவித்திருக்கிறதான எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு தேவையான தனிமம் உள்ளது, அதன் பெயர் கார்பன். அது உயிர் வாழ்வதற்கு மிகவும் அவசியமானது. The same way, if a Christian has to live, the concept of everlastingness is absolutely necessary. கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ்வதற்கும் அந்த நித்தியத்தினுடைய காரியமானது மிகவும் அவசியமாக இருக்கிறது. No doctrine of the Christian faith could retain its significance if the idea of eternity were taken away, removed from it. நித்தியத்தை குறித்ததான காரியம் எந்த ஒரு அந்த உபதேசத்திலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்டால் அதனுடைய முக்கியத்துவத்தை அந்த உபதேசம் இழந்து விடுகிறது. The absolutely important distinction between Judeo-Christian faith and everything else, all other faith, is this idea of eternal life. கிறிஸ்துவ விசுவாசத்திற்கும் பிறகு உள்ள மற்ற விசுவாசத்திற்கும் ஒரு முக்கியமான காரியம் உள்ளது. The idea of eternity. அந்த நித்தியத்தை குறித்ததான ஒரு மிகவும் முக்கியமான காரியம். You ask anybody else, any other religion, any other faith about eternal life, they cannot be sure. எந்த ஒரு மதத்தை பார்த்து நாம் இந்த நித்தியத்தை குறித்து கேட்டால் நித்தியத்தை குறித்து அவர்களுக்கு ஒரு தெளிவான கருத்து இருக்காது. Amen. Amen. Moses was filled in the Holy Spirit in Psalm 90, and he said, from everlasting to everlasting you are God. அந்த சங்கீதம் 90 அதிகாரத்திலே மோசே பரிசுத்த ஆவியில் நிரம்பினவனாக இப்படி அந்த மகிழ்ந்து கலிகூர்ந்து சொல்லுகிறார், நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று. Amen. Amen. Time, when you say time is a word. Yesterday, today, tomorrow, last year, next year, 10 years, all these things, this idea applies to created beings like us. அந்த நேரம் அல்லது காலம் என்று நாம் சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகள் சிருஷ்டிக்கப்பட்ட படைப்புகளுக்கு மாத்திரமே பொருத்தமாக இருக்கும். Not, it doesn't apply to God. இது ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு காலம் அது சம்பந்தமே இராது. Because God never began to exist, so it, the word began can have no application to God himself. தேவனுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, தேவன் அதற்கு அப்பாற்பட்டவர். அந்த தொடக்கம் என்கிற காரியம் ஒரு காலம் தேவனுக்கு பொருத்தமாக இருக்காது. Amen. Amen. So because God lives in an everlasting today, he has no past and no future. தேவன் இன்றைக்கும் நித்தியமானவராக வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. Amen. Amen. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது இப்படிலாம் ஜெபம் பண்ணுறோம், நேற்று என்ன ஆசீர்வதிச்சிங்க, நாளைக்கு என்னோட இருப்பீங்களா. வி திங்க் லைக் தட், பட் காட் இஸ் நாட் லைக் தட். நாம் அப்படி நினைக்கிறோம் ஆனால் தேவன் அப்படி அல்ல. Amen. So when we worship God, when we pray to him, we think of him in our idea, in our level, then we are talking to somebody different, not this eternal God. நாம் தேவனை குறித்து பார்க்கும் பொழுதும் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுதும் நாம் நம்முடைய நிலைமையிலே யோசிக்கிறோம், நாம் அவருடைய தரத்திற்கு நேராக யோசிப்பதில்லை. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. You see, the God is ordained, the way he looks at time, he can see here, but he is not anywhere, he is not like us. ஆண்டவர் அந்த எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் பார்க்க முடியும், ஆனால் அவர் அங்கு இல்லை. இதே நேரத்தில் பார்க்கிறார். ஆமென். இது இந்த ஒரு ஐடியாவை வந்து நம்ம தலையில் புரிஞ்சிக்க முடியாது, ஆவியில் தான் புரிஞ்சிக்க முடியும், ஆவியில் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆமென். God dwells in eternity, but time itself dwells inside God. தேவன் நித்தியத்தில் வசிக்கிறார், ஆனால் காலங்கள் அவருக்குள் இருக்கிறது. ஆமென். ஆமென். He has already lived all our tomorrows, as he has lived all our yesterdays. நம்முடைய கடந்த காலத்தில் தேவன் வாழ்ந்ததை போல நம்முடைய எதிர்காலத்தையும் தேவன் ஏற்கனவே வாழ்ந்து விட்டார். So C.S. Lewis tried to explain like this. You think of a long sheet of paper and that is eternity, and you draw a small line, that is the time of creation. ஒரு நீண்ட ஒரு நெடுகிய ஒரு பேப்பரை நாம் எடுத்துக்கொண்டால்
அதில் வரையப்பட்ட ஒரு சிறு கோடுதான் நேரம் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். Amen. In that big sheet of paper, time begins and ends like this. அந்த முடிவில்லாத அந்த தாளிலே நேரமானது இங்கு தொடங்கி இப்படி முடிகிறது. Time began in God and will end in him. அந்த காலமானது தேவனுக்குள் ஆரம்பித்து அவருக்குள்ளாக முடிகிறது. Amen. Amen. And it is very difficult to understand that God was there in the beginning of time, end of the time, at the same time. We cannot understand, but it is true. காலத்தின் ஆரம்பத்திலும் காலத்தின் முடிவிலும் காலத்தின் நடுவிலும் தேவன் இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. And we all think changes will happen one thing at a time and not at once, but as we wait for the sun to move from the east to west or the hour hand in the clock to move, but God is not waiting like that. மாற்றம் என்பது ஒரே நேரத்தில் நடக்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சூரியன் கிழக்கு மேற்கில் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைவது போல இந்த காலங்களும் படிப்படியாகத்தான் மாறுகிறதா இருக்கிறது. ஆமென். ஆமென். நம்ம ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு கிடைக்கல, நாளைக்காவது எனக்கு செய்யுங்க, அப்படி செய்யறோமா இல்லையா? ஆமென். அவர் நாளை ஏற்கனவே பார்த்துட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. So you don't bring God down to your level, we have to be lifted to his level. நம்முடைய நிலைமைக்கு நேராக ஆண்டவரை நாம் கொண்டு வரக்கூடாது, அவருடைய தரத்திற்கு நேராக நாம் செல்ல வேண்டும். Amen. Amen. In Isaiah 46 verses 9 and 10 God said like this. ஏசாயா 46:9-10 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. I am God and there is none like me, declaring the end from the beginning. நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. Amen. Amen. Hallelujah. Hallelujah. பூர்வ காலத்தையும் ஆரம்பத்தையும் சேர்ந்து அறிவிக்கிறார் ஆண்டவர். அது நமக்கு ஆச்சரியமா இருக்குது. நம்மெல்லாம் தீர்க்க தரிசனம்னு நினைக்கிறோம். அது தீர்க்க தரிசனம்னா நமக்கு, ஆனா அவர் பார்க்கறத சொல்றார். நீங்க எங்க இருக்க போறீங்க நித்தியத்துல இன்னைக்கு பாக்குறாரு அவர். Amen. Hallelujah. Hallelujah. அதனால அவர் வாக்கு தத்தம் கொடுக்கும் போது நம்ம நினைக்கிறோம் வரப்போகிற காரியத்தை குறித்து அவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அவர் ஏற்கனவே பார்த்ததை உங்களுக்கு சொல்றாரு. ஹல்லேலூயா. 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 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, ஒருவரையும் நீங்க ஒருவரும் கீழே விழ போறதில்ல. அப்படின்னா நம்மளை நம்ம உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்ல, சும்மா ஒரு தூக்கி விடுறதுக்காக சொல்ல, எனக்கு பிதா கொடுக்கப்பட்டவர்களை யாரும் பிரித்து கொள்ள போவதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமென். ஏற்கனவே பார்த்ததை உங்களுக்கு இன்னைக்கு நமக்கு சொல்றாரு. Hallelujah. Hallelujah. Amen. So Amen. When we understand Bible and the promises in the light of eternity, we will believe, because God is saying what he has already seen about your future and my future. வேதத்தையும் சத்தியத்தையும் நாம் அந்த நித்திய சத்தியத்தை நேராக புரிந்து கொள்ளும் பொழுது அவர் கண்டதை தேவன் நமக்கு விவரிக்கிறார். Hallelujah. Hallelujah. I want you to go to Psalm 90. சங்கீதம் 90 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். It's a very unique psalm because it was written by Moses. அது ஒரு தனிச்சிறந்த சங்கீதம், அது மோசேயினால் எழுதப்பட்டது. He was a very old man. அந்த சங்கீதம் எழுதும் பொழுது அவர் வயதான மனிதனாக இருந்தார். In that psalm he celebrates the eternity of God. அந்த சங்கீதத்திலே மோசே தேவனுடைய நித்தியத்துவத்தை கொண்டாடுகிறவராக இருக்கிறார். Moses spent lot of time alone with God in the Mount Sinai. அந்த சீனாய் மலையிலே மோசே தேவனோடு அநேக நேரங்களை செலவிட்டிருந்தார். He even asked, Lord, I want to see your glory, and they put him in between the rock and his glory passed by. மோசே தேவனை பார்த்து சொன்னார், ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும் என்று. மோசே ஆண்டவர் அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து மகிமையை கடந்து போக செய்கிறவராக இருந்தார். Such a man thinks this is the eternity is one thing which is a very solid fact. அப்படிப்பட்டதான மோசே நினைக்கிறார் அந்த நித்தியத்தை குறித்ததான சத்தியமானது மிகவும் உறுதியான சத்தியமா இருக்கிறது. When we understand God is eternal, Moses says there is two practical meanings. தேவன் நித்தியமானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது மோசே ரெண்டு விதமான காரியங்களை சொல்கிறார். In verse 1, முதலாவது வசனத்திலே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். Hallelujah. Hallelujah. One practical application is, ஒரு நடைமுறை அந்த என்னவென்றால், God can be and he can continue to be forever to be the one safe home for all his time driven children. அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவன் தலைமுறை தலைமுறைக்கும் அடைக்கலமானவராக இருக்கிறார். Hallelujah. 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 From the age you were born as a baby,
நாம் குழந்தையாக பிறந்த வயதிலிருந்து until you pass away maybe 70 80 90 years old நாம் you cannot say there is one person who stayed with me all the time நாம் வயதாகி அந்த மரித்தும் காலம் வரைக்கும் நாம் சொல்ல முடியாது ஒரு நபர் என்னோடு கூட இருந்தார் என்று your mother your parents they may be no more உங்களுடைய தந்தையும் தாயும் உங்களை அறிந்திருக்கலாம் your husband children they were not there when you began உங்களுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இல்லாமல் இருந்திருக்கலாம் but god is there all the time ஆனால் ஆண்டவர் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இருக்கிறார் not only that even after that he can continue to be your safe home அது மட்டுமல்ல அவர் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக நம்மோடு கூட இருக்கிறார் hallelujah hallelujah திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை வாசிங்க ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் தலைமுறை தலைமுறையாக எங்கள் வாசஸ்தலமானவர் hallelujah 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 so whenever we think of god as eternal we don't have to think about people we can always go to him devan nithyamanavar endru naam yosikkum pozhudhu naam matra makkalai kurithu yosikka vendiyadhu eppozhudhum avar sendradeyathakka kanmalaiyaga irukkar and the second thought that moses is now confused in the is upset in this psalm is god's eternity is so long and our years on earth is so few how can we establish the work of our hands இரண்டாவதாக மோசே அந்த இரண்டாவது வசனத்திலே குழப்பம் அடைந்தவராக இருக்கிறார் அந்த நித்தியத்தை குறித்து பார்க்கும் பொழுது நித்தியமானது மிக நீண்ட நெடுகிதா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை குறுகியா இருக்கிறது நம்முடைய கரத்தின் கிரியைகளை நாம் எவ்வாறு உறுதிப்படுத்த முடியும் என்று ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் amen amen so moses cries out to god in verse 12 அந்த 12ஆம் வசனத்திலே மோசே தேவனை நோக்கி கதறி அழுகிறவராக இருக்கிறார் என்ன சொல்றாரு எல்லாரும் வாசிங்க நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி தரலும் ஆமென் ஆமென் பக்கத்துல கால பார்த்து சொல்லுங்க நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி தரலும் ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் may the knowledge of your eternity not be wasted in my life உம்முடைய நித்தியத்தை குறித்ததான ஞானம் என்னுடைய வாழ்க்கையின் மீது வீணாக போகாதிருப்பதாக கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் அப்படின்றதுக்குள்ள போயிடும் ஆமேன் எதுக்காக ஆண்டவர் செஞ்சான்னு தெரியல ஆனால் இந்த கொஞ்ச காலத்தில் நீங்களும் நானும் எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ எப்படி அவருக்கு சேவை செய்கிறோமோ நித்திய நித்தியமாய் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் Amen. Hallelujah. 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 அது எவ்வளவு ஒரு வல்லமை உள்ள ஒரு காரியம் நம்ம அதை அறிந்து கொண்டோமானால் எல்லையெல்லாம் விட்டு கொடுக்கலாம் பாவத்தை பார்க்காம இருக்கலாம் ஆண்டவருக்காக ஓடலாம் உழைக்கலாம் Hallelujah. Hallelujah. In when we live in this very turbulent age, nervous age, we should be wise to meditate on our lives and our days often before the face of God and on the edge of eternity. பதட்டமான வாழ்க்கை சூழலில் இருக்கிற நாம் தேவனுடைய முகத்திற்கு நேராகவும் நித்தியத்திற்கு நேராகவும் ஞானமாய் நம்முடைய நாட்களை எண்ணும் அறிவை அடையும்படிக்கு பிரார்த்திக்க வேண்டும் Amen. Hallelujah. We are made for eternity, but we are also living in time. So we must deal both with eternity and with time. நாம் நித்தியத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் அதே சமயத்தில் நாம் காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நித்தியத்தையும் காலத்தையும் குறித்து நமக்கு அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் Amen. Amen. So in Ecclesiastes 3:11 The preacher says he has set eternity in their heart. நித்தியத்தை நம்முடைய இருதயத்திலே வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. பிரசங்கி 3:11 சாலமோன் இப்படியாக சொல்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் அதில் உள்ளதில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். Amen. Amen. But inside, because we are made in the image of God, there is something in every man that nobody wants to die everybody wants to live devanudaiya saayilinaale naam srushtikkapattirukkirabadiyal sila kaaryam namakkul irukkirathu yaarum maripadharku aayathamaga illai amen that is inbuilt whether you are an atheist you are a scientist you are a christian buddhist hindu whatever everybody wants to live forever நீங்கள் நாத்திகனாக இருந்தாலோ அல்லது எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலோ தொடர்ந்து வாடும்படியாகவே மனிதன் விருப்பப்படுகிறான் because all of us are made in the image of god there is a stamp inside our heart we want to live forever நம்முடைய இதயத்திற்குள்ளாக ஒரு முத்திரை இருக்கிறது நாம் தேவ சாயலினாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் நித்தியமாக வாழவே ஆசைப்படுகிறோம் amen amen inside every one of us it says in romans 1 very beautifully but
we all have that everlasting hope. At the same time, inside all men, there is a struggle. There is a fight that man cannot rejoice because we are we know we are sinful, we won't have a chance. நம்ம எல்லாருக்குள்ளும் அந்த நித்திய நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் அதை நாம் கொண்டாட முடியவில்லை. ஏனென்றால் நமக்குள் அந்த பாவத்தை குறித்தும் அந்த காரியத்தை குறித்தான சிந்தனை எப்பொழுதும் இருக்கும். So when man thinks of, any man thinks of eternity, there is hope and there is fear. அந்த நித்தியத்தை குறித்து அவன் நினைக்கும் பொழுது அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அதே சமயத்தில் பயமும் இருக்கிறது. Amen. Amen. At that time, turn with me to 2 Timothy 1:10. ரெண்டு தீமோத்தேயு 1:10 திருப்பி கொள்ளலாம். That's where the gospel of Christ Jesus comes and makes it relevant. அங்குதான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் வந்து நம்மை அவரோடு முழுமையாக்குகிறது. 2 Timothy 1:10. ரெண்டு தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். Hallelujah. 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 God's eternity and man's mortality, they join together to persuade us that faith in Christ Jesus is not optional, it is mandatory for every man and woman. தேவனின் நித்தியமும் மனிதனின் அனித்தியமும் இணைந்து கிறிஸ்து இயேசுவின் மேல் வைக்கும் நம்பிக்கை நம்முடைய விருப்பம் சார்ந்தது அல்ல என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறது. Hallelujah. 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 What is optional is a brief sorrow, short-lived care, brief life here, it is our portion. நம்முடைய தேர்ந்தெடுப்பு இந்த உலகத்தில் இருப்பது என்னவென்றால் அந்த கொஞ்ச கால துக்கம், கொஞ்ச கால பரிவு, கொஞ்ச கால வாழ்க்கைதான். But what we have there is a life that knows no ending. The tearless life is there. நமக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியம் என்னவென்றால் நித்திய வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை. Hallelujah. 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 Psalm 48:14 says like this. சங்கீதம் 48:14 இப்படியாக சொல்கிறது. This is God, our God forever and ever. He will guide us forever. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இதுக்கு மரண பரியந்தம்னு சொல்ல சொல்லிருக்கேன் தமிழ்ல. அவர் நித்தியமாய் நம்மை நடத்துவார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. மரணத்துக்கு பிறகும் நம்மை நடத்துவது தேவன்தான். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், நித்தியம் வரைக்கும் அவர் நம்மை நடத்துவார். Hallelujah. Hallelujah. And what our mind cannot grasp, our reason cannot fully understand, today our hearts receive and confess. நம்முடைய இருதயம் நம் கிரகிக்காத ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் விசுவாசித்து அறிக்கை. Amen. In Habakkuk 1:12, he cries out like that, O Lord my God, my Holy One, you who are eternal. ஆபகுக் 1:12 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா. Hallelujah. Hallelujah. Oh Lord, we worship you. எம் தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Worship you, the Father everlasting, whose ears shall have no end. தொடக்கமும் முடிவும் இல்லாத தேவனாகி உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். பிதாவே, நித்திய பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோமா, நித்திய பிதா. Hallelujah. Hallelujah. And you, the begotten Son, Jesus Christ, Micah 5:2 says, one who is coming forth from is from a old, he is from ancient days. Micah 5:2, எப்பாப்பிராத்த என்னப்பட்ட பெத்தலகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்பது அநாதி நாட்களிலே, பூர்வத்திலே, எதுவும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டது. God the Son is eternal. குமாரனாகிய தேவன் நித்தியமானவர். And then Hebrews 9:14 says, as he says, we also worship, adore and acknowledge Holy Spirit, who is the eternal Spirit. எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற்ற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். And that eternal spirit we worship. அந்த நித்திய ஆவியை தான் நாம் ஆராதிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Just pray for one second. ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். Eternal God, please enlarge and purify our souls so that it may be a fit dwelling place
for your Holy Spirit. Because Holy Spirit, you prefer to dwell in the upright and pure heart. நித்திய ஆவியானவரே, எங்கள் ஆத்மாவை சுத்திகரித்து எங்களுக்குள்ளாக நீர் வந்து வாசம் செய்யும். நீர் சுத்திகரிக்கப்பட்ட அந்த சரியான இருதயத்தில் தானே நீர் வாச விருப்பமுள்ளவராக இருக்கிறீர். Hallelujah. 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 Secondly, we are going to quickly see another wonderful attribute of God. இரண்டாவதாக ஒரு மிகவும் அருமையான காரியத்தை, தேவனை பற்றியதான காரியத்தை படிக்க இருக்கிறோம். God is self-sufficient. தேவன் தன்னிறைவானவர். God is self-sufficient. தேவன் தன்னிறைவானவர். Amen. Amen. Jesus said this very, very beautifully and simply. இயேசு மிகவும் அழகாகவும் எளிமையாகவும் இதை சொன்னார். ஜான் 5:26. யோவான் 5:26. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல. பிதாவானவர் தம்மில் சொல்லுங்க. பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல. Father has life in himself. பிதா தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறார். In a very short sentence, Jesus has put a truth that beyond the highest reaches of human thought. ஒரு சிறிய அந்த வார்த்தையிலே தேவன் நம்முடைய யோசனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை இதில் வைத்திருக்கிறார். God is self-sufficient. தேவன் தன்னிறைவானவர். Whatever God is and all that God is, he is in himself. தேவத்துவம் எதுவோ, கர்த்தத்துவம் எதுவோ, அதெல்லாம் தேவனுக்குள் அடங்கியிருக்கிறது. All life is in and from God, whether it is the lowest form of unconscious life in the sea or the highest intelligent life of a seraph, everything came from God. கீழான நிலைமையில் இருக்கிற எந்த ஒரு உயிரானாலும் சரி, அது மேன்மையாக படைக்கப்பட்ட சேராபெண்களானாலும் சரி, எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறதா? ஜீவன் சொன்னாலே ஆண்டவர்கிட்ட தான் வந்திருக்குது. அமேன். எந்த ஜீவனா இருந்தாலும் நீங்க மைக்ரோஸ்கோப்ல பார்க்க வேண்டியிருக்குது, அந்த ஜீவனா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் வந்திருக்குது. அமேன். அமேன். பெரிய யானையை பார்த்தாலும் அதுவும் ஆண்டவர்கிட்ட தான் வந்திருக்குது. All life, no creature has life in itself. All life is a gift from God. எந்த ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட படைப்புகளுக்கும் அதற்குள்ளாக ஜீவன் இல்லை, எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஜீவன். On the other hand, the life of God is not a gift from another. மாறாக தேவனில் இருக்கும் ஜீவனானது வேற எங்கிருந்தும் வரவில்லை. Just imagine if God needs something, if God could take something from somebody, that person will be God. God cannot be God anymore. நீங்கள் இதை கற்பனை செய்து பாருங்கள். தேவன் வாழ்வதற்குண்டான ஒரு காரியத்தை வேறு ஒரு இடத்திலிருந்து எடுப்பாரானால் அந்த இடம் தேவனாக இருக்கும். நம்ம பல பேர் நினைக்கிறோம் ஆண்டவருக்கு ஏதோ உதவி செய்கிறோம். பணம் போடும்போது ஆண்டவருக்கு பணம் போடுறோம். ஊழியம் செய்யும் போது ஆண்டவருக்கு கொடுக்குறோம். அப்படியே சொல்கிறோம்ல, இது கொடுக்குறோம் ஆண்டவருக்கு. யாருக்கு கொடுக்குறோம்? சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு கொடுக்குறோம். இது எல்லாம் கிறிஸ்தவத்திலேருந்து வந்ததில்லை, வேறு இடத்துலேருந்து வந்திருக்கு. கோழி கொடுக்கறது, ஆடு கொடுக்கறது, காணிக்கை கொடுக்கறது. He doesn't need anything from anybody. எந்த ஒரு மனிதனிடத்திலிருந்தும் தேவனுக்கு எதுவும் அவசியம் இல்லை. Amen. Amen. The right way, the basic way to think that God is the one who contains everything, who gives all that is given, but he himself can receive nothing because what he has not given you, he cannot take it. யோசிக்க வேண்டிய அந்த அடிப்படையான காரியம் என்னவென்றால், தேவன் வேறு எந்த இடத்திலிருந்தும் எதுவும் எடுத்துக்கொள்வதில்லை. அவரிடத்திலிருந்து சகல பரிபூரணமும் மற்றவர்களுக்கு கடந்து செல்லும். உங்களுக்கு கொடுக்காததை அவர் எடுத்துக்கொள்ள போறதில்லை. அமேன். அமேன். தசம பாகத்தை பத்தி ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கியார் இப்படி சொன்னார். பல பேர் நினைக்கிறோம் தசம பாகமோ எவ்வளவு கொடுக்குறீங்களோ, இது நம்மளுடைய இதுலேருந்து வருமானத்திலேருந்து கொடுக்குறோன்னு. That man of God said, No. You are keeping what God has given. You are keeping 90% or 80% yourself. You understand? அந்த தேவ மனிதன் சொன்னார், நீங்கள் உங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொடுக்கவில்லை, தேவன் கொடுத்ததிலிருந்து நீங்கள் எடுத்துக் கொடுக்கிறீர்கள். தேவன் கொடுத்ததில் நீங்கள் வச்சுக்கிறீங்க 80%, 90%, 100%. Hallelujah. Hallelujah. There is nothing you and I can give to God who he has not given it first to you. நீங்களும் நானும் தேவனுக்கு கொடுக்கும்படியாக ஒரு காரியமும் இல்லை நம்மிடத்தில். What he has not given you first. உங்களுக்கு முதல்ல கொடுக்காததை நீங்க அவருக்கு கொடுக்க முடியாது. Amen. 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 It's the idea of something, God needs something.
is an idea, that means he is incomplete. ஆண்டவருக்கு ஒரு காரியம் தேவை என்பதை நாம் யோசித்தால் அப்படி என்றால் ஆண்டவர் முழு நிறைவானவர் அல்லவே. புரியுதா? ஆண்டவருக்கு நீங்க ஒரு காரியத்தை செய்யணும், இல்லாட்டி அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னா அவர் ஆண்டவர் இல்லை, அவர் முழுமையானவர் அல்ல. ஆமென். ஆமென். God himself said that in Psalm 50:12. ஆண்டவரே இதை சொன்னார் அந்த சங்கீதம் 50:12 வசனத்தில். If I were hungry, I would not tell you. For all the world is mine and everything in it. நான் பசியாய் இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே என்றார். ஆமென். ஆமென். நான் பசியாய் இருந்தா அவருக்கு பசி கிடையாது, அப்படியே எனக்கு பசியா இருந்தாலும் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் அன்னார். புரியுதா? நமக்கு நம்ம லெவலுக்கு வந்து பேசுறாரு. எனக்கு அவர் ஆண்டவருக்கு ஒரு பசியும் கிடையாது. ஆமென். அப்படியே இருந்தாலும் உங்ககிட்ட வந்து எனக்கு கொடுங்க கேட்க மாட்டார். நம்ம ஊர்ல அதெல்லாம் கேட்குது இல்ல, இந்த தேவதா அந்த தேவதா கேட்கும், எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு. உண்மையான தேவன் எதையும் கேட்பதில்லை. ஆமென். 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 ஹல்லேலூயா. That's why many brothers tell me, I have to ask about the need for God's kingdom. God told me, don't ask. I am a mighty, majestic God. Don't ask. Why should anybody, any God's servant, go and ask somebody for God's kingdom? தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் எதற்காக வேறு மற்றவரிடம் கேட்க வேண்டும்? தேவனே எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார். Amen. 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 If God doesn't move somebody, my appeal, his appeal, nobody's appeal should move anybody else. தேவன் ஒரு காரியத்தை நடத்தவில்லை என்றால் நம்முடைய அப்பீலோ அல்லது மற்றவர்கள் அப்பீலோ ஒரு காரியமும் இல்லை. Amen. Amen. And God has a voluntary relationship to everything he has made, but he has no necessary relation to anything outside of himself. தேவனுக்கும் அவர் படைத்த எல்லாவற்றுக்கும் ஒரு மனமார்ந்த தொடர்பு இருக்கிறது. அவர் படைத்த சிருஷ்டிக்கு வெளியே அவருக்கும் ஒரு தொடர்பு இல்லை. நம்ம எல்லாரும் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவர் உட்கார்ந்து புலம்ப போறதில்ல. நம்ம எல்லாரையும் உருவாக்குறதுக்கு முன்பாகவே தேவன் திருப்தியா இருந்தார். ஆமென். 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 ஹல்லேலூயா. 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 அவர் மனதார அவராக நினைத்து மனுஷனை உருவாக்கினார். அவருக்கு தேவையா இருந்ததுனால உருவாக்கல. ஆமென். ஆமென். பல சமயங்கள் நம்ம ஆராதனை செய்யும் போது ஜெபிக்கும் போது நம்ம இதெல்லாம் நினைக்கிறோம். இப்படி நம்ம ஐக்கியம் இருக்கிறதுனால ஆண்டவருக்கு மன மகிழ்ச்சி வருதுன்னு. ஆண்டவரை நீங்களும் நானும் திருப்திப்படுத்த முடியாது. அவர் ஏற்கனவே திருப்தி உள்ளவர். Amen. Hallelujah. Hallelujah. சகலத்திலும் நிறைவுள்ளவர். Amen. எந்த குறைவும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. தேவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. Amen. Amen. Why his interest in you and me? It is his own sovereign good pleasure. It is not from the need for those creatures can supply. அவர் நம்மிடத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களிடத்திலும் ஏன் அவ்வளவு ஆர்வமாக இருக்கின்றார்? Amen. Amen. See, sometimes people want to have babies in their house. The parents want to have babies. சில நேரத்திலே வீட்டில் குழந்தைகள் இருப்பார்கள். Because we need babies. Then we need children. So we feel happy. ஒரு குடும்பத்திலே நமக்கு அந்த குழந்தைகள் வேண்டும், அப்பொழுதுதான் நாம் சந்தோஷமாக இருப்போம். இவர் வந்து ஹாப்பி அப்பான்னு கூப்பிட்டோம்னா அப்பா என்ன கூப்பிடுது, அப்பான்னு கூப்பிட்டோம்னா அவ்வளோ அவங்க குஷியாயிருது இல்லையா? That's a need. அது ஒரு தேவை. When you are single, you want to marry because you want somebody to be with you. நாம் தனியா இருக்கும் பொழுது நாம் திருமணம் அவசியமா இருக்கிறது, ஏனால் நம்மோடு வாழும்படியாக ஒரு நபர் தேவை. Some of them, when the babies grow and go away, they keep a dog or a cat. அந்த குழந்தை வளர்ந்து சென்று விடும் பொழுது வீட்டிலே ஒரு நாயோ அல்லது பொம்மையோ வைத்துக் கொள்கிறார்கள். Because I hate eating alone, so sometimes I just go somewhere, eat, look at somebody else and eat. நான் தனியாக சாப்பிடுவதை வெறுக்கிறேன், அதனால் நான் சில நேரம் வெளியே சென்று மற்றவர்கள் சாப்பிடுவதை பார்த்தாலும் என் பக்கத்தில் உட்கார்ந்து கூட அவர் உட்கார்ந்துருக்காருன்னு நினச்சிட்டு சாப்பிடலாம். So we all want relationship. நாம் எல்லாருக்கும் அந்த ஒரு உறவு முறை தேவை. But God does not need any relationship. He chooses to have a relationship. ஆனால் தேவனுக்கு ஒரு உறவு முறையும் தேவையில்லை, ஆனால் தேவன் அந்த உறவு முறையை தேர்ந்தெடுக்கிறார். Hallelujah. Hallelujah. So we must completely switch our normal flow of thoughts when we have to understand God, who is absolutely unique. நம்முடைய சாதாரண எண்ணத்தை நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் ஒரு தனிச்சிறந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். You know, if you really think about it, every living thing, whether it's a small plant, small insect, anything, they need something outside of themselves to live. அந்த சிறிய உயிரினமாக எதுவாக இருந்தாலும் சரி, அது வாழ்வதற்கு வெளியிலிருந்து ஒரு காரியம் தேவைப்படுகிறது. அவங்கள இருந்து வெளியே இருந்து ஒன்று வேணும். வேணுமா இல்லையா? ஆமென்.
நீங்கள் இப்போ அமுதக்கண்ணு அப்படியே உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல என்னாகும், வெளியேந்து வேணும், என்ன வேணும், சாப்பாடு, காற்று வேணும், சூரிய வெளிச்சம் வேணும், சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு வேணும், அப்புறம் நிறைய காரியம் வேணும் இல்லையா. நீங்கள் இந்த சின்ன விதை போட்டு முளைக்குது இல்லையா, அதுவா அதுலேயே எல்லாம் இருக்குதா, இல்லை. இஃப் யூ திங்க் அபவுட் எவ்ரி திங் எவ்ரி சிங்கிள் திங் நீட் சம்திங் அவுட் சைட் ஆஃப் இட் செல்ஃப் டு சஸ்டைன் இட் செல்ஃப். சிருஷ்டிக்கப்பட்ட எந்த உயிரினத்தையும் எடுத்துக்கொண்டாலும் வெளியிலிருந்து அதற்கு உயிர் வாழ்வதற்கான காரியம் தேவைப்படுகிறது. Amen. But God is not like that. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. God alone is not like that. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. He does not need anything outside of himself. வெளியிலிருந்து ஒரு காரியம் தேவன் வாழும்படியாக அவருக்கு தேவையில்லை. அதை தான் பார்த்தோம். I am that I am means he is okay. He doesn't need anything from anybody. இதைத்தான் நாம் பார்த்தோம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவருக்கு வாழ்வதற்கென்று ஒரு காரியமும் தேவைப்படவில்லை. Hallelujah. Hallelujah. We don't know why God created the universe. இந்த பிரபஞ்சத்தை ஆண்டவர் ஏன் உண்டாக்கினார் என்று நமக்கு புரியாது. But what we know is he did not bring this world to meet some kind of unfulfilled need in himself. ஆனால் நமக்கு தெரியும், இந்த உலகத்தை தேவன் ஒரு நோக்கத்திற்காக அதை படைக்கவில்லை. தனக்கு ஒரு தேவை இருந்ததுனால, ஏதோ ஒரு தேவை இதுவரைக்கும் திருப்தி இல்லாமல் இருந்ததுனால இந்த உலகத்தை படைக்கல. இட்ஸ் லைக் த லைக் அஸ் யூ நோ வி பில்ட் அ ஹவுஸ் வாய் நாம வீடு கட்டுகிறோம். ஏன் எதுக்கு வீடு கட்டுறோம்? பிகாஸ் வி வாண்ட் டு ஸ்டே அவே ஃப்ரம் சன், ரெயின், கோல்ட், வாட் எவர். ஸோ வி நீட் அ ஹவுஸ். நமக்கு ஒரு வீடு தேவை வசிப்பதற்காக. வித்தவுட் அ ஹவுஸ் யூ ஆர் இட்ஸ் நாட் இனஃப். வீடு இல்லாமல் நாம் சந்தோஷமாக இருப்பதில்லை. God did not create the world or you and me because he had some need inside. ஆண்டவர் அந்த அவருக்குள்ளாக ஒரு தேவை இருப்பதனால் அந்த உலகத்தையும் நம்மை உருவாக்கவில்லை. Hallelujah. 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 The word necessary is foreign to God. தேவை என்ற வார்த்தை தேவனுக்கு அந்நியமானது. தேவை என்கிற வார்த்தை தேவனுடைய அகராதியில் இல்லை. Amen. 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 Hallelujah. Hallelujah. புரியுதா புரியலையா? நம்ம தலையில் அதெல்லாம் எடுத்துடணும். நிறைய டீல் வீலிங் டீலிங்லாம் நடக்குது. ஆண்டவரே நான் இதை கொடுக்குறேன், நீங்கள் அதை கொடுங்க. சர்ச்சு கட்டணும், அவர் ஆண்டவர் சர்ச்சு கட்டணும் இல்லையா? இதை கொடுக்குறேன், அதை கொடுங்க. How foolish. Since he is the supreme being overall, it follows that God cannot be elevated. அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறபடியினால் அதற்கு மேலாக தேவன் உயர்த்தப்பட முடியாது. Hallelujah. Hallelujah. Nothing is above him. அவருக்கு மேலான காரியம் ஒன்றும் இல்லை. Nothing is beyond him. அவருக்கு தூரமான காரியம் ஒன்றும் இல்லை. அவருக்கு அப்பால ஒன்றுமே இல்லை. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Anybody who goes close to him, they will go up. Anybody who goes away from him, go down. அவருக்கு நேராக நாம் செல்லும் பொழுது ஆண்டவர் அவரை உயர்த்துகிறார். அவரை விட்டு செல்லும் பொழுது நாம் தாழ்ந்து போகிறவர்கள். But nobody can promote him, nobody can degrade him. அவரை ஒருவரும் உயர்த்த முடியாது, அவரை ஒருவரும் தாழ்த்த முடியாது. ஆண்டவர் முகத்துல, இயேசுவின் முகத்துல காரி துப்புனாங்க, அவருடைய மகிமை இறங்கவில்லை. அமேன். அமேன். மகிமை குறையவே இல்லை. அமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம சுத்தி இருக்கலாம், விட்டுருவோம். ஆனால் பரலோகமே அங்க வந்து அவரை இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்தது. அமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அமேன். அமேன். இங்க கேட்கலாம், நம்ம எதுக்காக ஆராதிக்கிறோம்? The reason why we worship is not to promote him, is for us to go near him. அவரை உயர்த்தும்படியாக நாம் ஆராதிக்கவில்லை, அவரோடு நெருங்கி சேரும்படியாக ஆராதிக்கிறோம். In our low vocabulary, we say we are exalting him, we are lifting him up. Really, we cannot lift him up. We are just lifting up in our own hearts. நம்முடைய வார்த்தையிலே நாம் சொல்லுகிறோம், அவரை உயர்த்துகிறோம் என்று. நம்மால் ஆண்டவரை உயர்த்த முடியாது. நம்ம இருதயத்துல அவரை குறித்த நினைவுகள்ல உயர்த்துகிறோம். அவரை யாரும் உயர்த்த முடியாது. அமேன். அமேன். புரியுதா புரியலையா? நீங்க போட்டு ஐஸ் போடுறீங்க இல்லையா, உங்க பாச போய் உங்களை போல இருக்காங்களா அப்படின்றீங்க. உடனே என்ன ஆச்சு பாசுக்கு? ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இட்ஸ் நாட் லைக் தட். அது அப்படி அல்ல. Amen. Amen. Please understand, we are understanding him like we understand Modi or some election chief minister, MP, as if we are voting for God.
நாம் மோடியை போன்றோ அல்லது மற்ற அரசியல்வாதிகளை போன்றோ நாம் தேவனை புரிந்து வைத்திருக்கிறோம். I'll give you another example. இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Let's see, you know, there is sun and the stars up there, right? They are all bright. வானத்திலே அந்த சூரியனும் நட்சத்திரங்களும் இருக்கிறது, பிரகாசமாக இருக்கு. பிரகாசமாக இருக்கா இல்லையா? Amen. Let's assume all the human beings become blind. நாம் கற்பனை செய்து பார்ப்போம், எல்லா அந்த மனிதர்களும் குருடாயிட்டார்கள். எல்லாரும் குருடாயிட்டோம். சூரியனோட பிரகாசம் இறங்கிருமா? இல்ல. சந்திரனோட பிரகாசம் குறைஞ்சு போகுமா? இல்ல. நட்சத்திரங்களோட பிரகாசம் குறையுமா? இல்ல. If the whole world becomes atheist, if all of us say there is no God, there is not an iota of glory he will lose. இந்த முழு உலகமும் நாத்தியவாதியாக மாறிவிட்டாலும் அவருடைய மகிமைக்கு ஒரு குறைவும் வராது. Amen. It Amen. Could not affect God in any way. ஆண்டவரை அது ஒரு காலம் பாதிக்காது. He is what he is in himself without regard to anybody else, anything else. எந்த ஒரு காரியத்தினாலும் தேவனுடைய மகிமை குறைவுபட்டு போகாது. Amen. Amen. To believe in God, to believe in Jesus, it adds nothing to his perfection. ஆண்டவரில் நாம் வைக்கும் விசுவாசமும் அவரை நம்பும் நம்பிக்கையும் அவருடைய பூரணத்துவத்திற்கு நேராக ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. To doubt him will take nothing away from his perfection. நாம் அவரை சந்தேகிப்பதினால் அவருடைய பூரணத்துவத்திலிருந்து ஒன்றும் குறைந்து போகாது. Amen. Amen. எல்லாரும் சொல்வோம், Almighty God. எல்லாவல்ல தேவன். சர்வவல்ல தேவன். சர்வவல்ல தேவன். சர்வவல்ல தேவன். Because he is Almighty, he needs no support. அவர் சர்வவல்ல தேவன், அவருக்கு ஒரு உதவியும் தேவையில்லை. Hallelujah. Hallelujah. Today's Christianity, Christian church has put God on charity. இன்றைக்கு கிறிஸ்துவ சபைகளும் கிறிஸ்துவ ஸ்தாபனங்களும் ஆண்டவரை ஒரு தொண்டான காரியமாக மாற்றிவிட்டது. We think so much of ourselves that God depends on us. நாம் அதிகமாக நினைக்கிறோம் தேவன் நம்மை சார்ந்திருக்கிறார் என்று. We are happy to think that somehow if Christians in India we don't get together and pray and we don't vote, somehow Christ will not rule India. நாம் கூடி ஜெபிக்கவில்லை என்றால் அல்லது நாம் ஓட்டு போடவில்லை என்றால் ஆண்டவர் இந்தியாவை ஆள முடியாது என்று நாம் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். God is not greater because of our presence, nor he would lose anything if he do not exist. நாம் இருப்பதினால் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். நாம் அவர் இருக்கும் பொழுது அவரால் ஒன்று விழுந்து போக முடியாது. We do exist all together here. It is by God's free determination. It is not about any necessity. நாம் இங்கு உயிரோடு ஜீவித்து இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய பிரதான தீர்மானமாக இருக்கிறது. இந்த விக்கிரகம்னு சொல்றது இருக்குல்ல, நம்ம நிறைய விதமான விக்கிரகத்தை பத்தி பார்த்துருக்கோம். இந்த விக்கிரகம் சொல்றதே நம்மளுடைய பெருமையிலேருந்து வருது. நாம் ஒரு தேவனை, நம்முடைய கரத்தில் கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு தேவனை, நம்மால் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு தேவனை நம்ம உருவாக்குகிறோம். இன்றைக்கு சபையில் கூட இப்படி தான் நினைக்கிறோம், அப்படி ஒன்று வச்சுக்கிறோம். This is man's tragedy. We cannot think in our ego that there is a God who doesn't need us. அங்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவருக்கு நாம் தேவையில்லை. Many times missionaries, maybe in good appeal, even when I was a young Christian, I have heard many appeals. Oh, God needs you. Everybody will perish if you don't become a missionary. இந்த மிஷனரிமார்களை குறித்தும் நான் சிறு வயதிலே பார்த்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நான் வேண்டும் என்று அவர்கள் ஜெபிக்கிறதான காரியத்தை பார்க்கலாம். The idea of many times this weird appeal is somehow we want to deliver God from this embarrassing situation. He loves people. He has gotten himself into a hole. He has got limited abilities. He needs all of us to go and rescue people and come to the saving knowledge of Christ. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவர் ஒரு அன்பின் கட்டினாலே பிணைக்கப்பட்டிருக்கிறார். ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவரை அந்த இக்கட்டிலிருந்து நாம் மீட்டு கொண்டு வந்து விடலாம் என்று நாம் நினைக்கிறோம். அவரை இக்கட்டிலிருந்து மீட்கிறதுக்காக ஓகே ஆண்டவரே, நான் பண்றேன். பாவம். God needs no defenders. ஆண்டவருக்கு அந்த பாதுகாவலர்களோ சவுக்கிதார்களோ தேவையில்லை. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. He is the eternal undefended God. அவர் நித்தியம் நித்தியமாக அவர் தன்னை தானே காத்துக் கொள்கிறார். Sometimes for us to understand, God uses military terms in the Old Testament. இந்த பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இந்த ராணுவ காரியங்களை உபயோகிப்பதை பார்க்கலாம். But we should not think that Archangel Michael is standing in front of God to protect him.
நாம் நினைக்கக்கூடாது அந்த மிகாவேல் தூதன் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக அதை பாதுகாக்கும்படியாக நின்று கொண்டிருக்கிறான் என்று. That's what we think, yeah? He is going to fight for God. அப்படித்தான் நாம் நினைக்கிறோம் அந்த மிகாவேல். And we are going to fight for God. அப்படித்தான் நாம் நினைக்கிறோம் அந்த மிகாவேல் தூதன் தேவனுக்காக சண்டையிடுகிறான். Hallelujah. Hallelujah. It to think like that is to misunderstand everything Bible will tell us about God. தேவன் அந்த வேதம் தேவனை குறித்து சொல்லுகிறதான எல்லா காரியத்தையும் நாம் இப்படி நினைத்தால் தவறாக நினைக்கிறவர்களாக இருப்போம். எதுக்கு தெரியுமா தர பல சமயம் ஆண்டவர் சொல்றார் சுமாரியா சுமாரியான்னு எதுக்கு சொல்றார்? உனக்கு புரியல, உனக்கு புரியல, என்னுடைய வல்லமை உனக்கு புரியல, எனக்கு எல்லாம் செய்ய முடியும். ஆமேன். இந்தியாவை தலைகளாக அடுத்து நாளைக்கு மாற்ற முடியும் ஆண்டவரால், முடியுமா இல்லையா? ஆமேன். அதுக்கு ஜெபிப்பது நம்ம ஜெபத்தினால அல்ல, நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாறும். அமேன். ஜெபிப்பது நமக்காக அவருக்காக அல்ல. அமேன். அமேன். புரியுதா புரியல பிரதர்? ஏதோ நம்மெல்லாம் ஜெபித்து ஏதோ தேவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக சத்ரு சாத்தான் எல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில், தேவனால் சமாளிக்க முடியல, என்ன செய்யணும்? நம்மெல்லாம் ஜெபம் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், தேவன் தேவனை சப்போர்ட் பண்ணணும், கை தூக்கி விடணும், அப்படிதான் நினைக்கிறோம். ஜெபிக்கணும், ஆனா ஜெபம் பண்ணும்போது நான் மாறுகிறேன், தேவன் மாறுவதே இல்லை. ஆமென். ஹalleluya. 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 Brothers and sisters, the unbelievers, they deny the self sufficiency of God and they grab the attributes that are not his. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனை விசுவாசிக்காதவர்கள் அவருடைய முழு நிறைவான தன்மையை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். Because of that, these things destroy the soul of man. அதனால்தான் அந்த காரியம் நம்முடைய ஆத்மாவை கெடுத்து விடுகிறதாக இருக்கு. எந்த நேரம் எல்லாம் போய் நம்ம உண்டியல்லையோ, நம்ம மட்டும் இல்லை யாரா இருந்தாலும், உண்டியல்ல பணம் போடுறது, பழம் கொடுக்கறது, இது பண்றது, அது பண்ற எல்லாம் பண்றோம் இல்லையா? நான் இந்த ஆண்டவருக்கு பண்றேன்னு நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை அவமானப்படுத்துகிறோம். ஆமேன். நம்ம செய்வது நமக்காக தான். ஆண்டவரா சாப்பிட்றாரு? ஹலோ, ஆண்டவரா சாப்பிட்றாரு? எந்த காணிக்கை கொடுத்தாலும் ஒரு பைசா போகுதா மாடிக்கு மேலே? எங்கேயாவது போதா? யாருக்கு போகுது? நம்மளை போல தேவையுள்ள மற்ற ஜனங்களுக்கு போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. He needs nobody. அவருக்கு ஒருவரும் தேவையில்லை. ஹல்லேலூயா. பைபிள் சேஸ் இட் இஸ் காட் ஹூ ஒர்க்ஸ் இன் யூ. வேதம் சொல்லுகிறது நமக்குள் கிரியை செய்கிற ஆண்டவர் என்று. He needs nobody. அவருக்கு ஒருவரும் தேவையில்லை. பட் வேர் ஃபெய்த் இஸ் ப்ரெசன்ட், ஹீ ஒர்க்ஸ் த்ரூ எனிபடி. எங்கு விசுவாசம் இருக்கிறதோ அந்த விசுவாசம் உள்ளவர்கள் மூலமாக தேவன் கிரியை செய்கிறார். ஹalleluya. ஹalleluya. When David went with his catapult and he took this sling and this stone. அந்த தாவீது விசுவாசத்தோடு அந்த கவன்களை எடுத்து எரியும் பொழுது, it was not David. அது தாவீது அல்ல. It was not his talent. அவனுடைய திறமை அல்ல. It was his faith. அவனுடைய விசுவாசம். And the power came from God. அந்த தேவனிடத்தில் வந்த அந்த வல்லமையா இருக்கிறது. What did he say? What did David say? It's not about him. It's not about his tribe. How can this man dishonor the glorious God? Dev and David ange enna sonnan inda maamsamulla Goliath eppadi devane nindikka mudiyum endru sonnan. Amen. Amen. Rombala venam brother. Oru kuchi da irundhuchu Mose kitta. Inda kuchiyila onnume illa. Adu edeyinudeya kuchi. Amen. Amen. Irudhayathile vishwasam irundhapothu sengadal therandhuchu. அது அவனால் உண்டானதல்ல. ஆமென். நூற்றுக்கு நூறு உங்களுக்கு தெரியும். நீங்கள் போய் அந்த கடலுக்கு முன்னாடி குச்சியை ஊற்றி பாருங்கள். 40 நாள் ஃபாஸ்டிங் போயிட்டு பண்ணி பாருங்கள், நடக்குதான்னு. ஸ்னோ மேஜிக். பவர் பிலாங்ஸ் டு காட். வல்லமை தேவனுடையது. ஆமென். ஆமென். மகிமையும் தேவனுடையது. மகிமையும் தேவனுடையது. ஹல்லேலூயா. 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 அவருக்கு எல்லாம் நிறைவானவர். ஆமென். எல்லாவற்றிலும் நிறைவானவர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா நிலையிலும் கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். நித்திய பிதா, சகலமும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது, அவர் யாராலும் சிருஷ்டிக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியாக ஜெயிப்போம். ஜெயிப்போம். ஹல்லேலூயா. ராபாலா சுக்கர கரபாலா பாபாரு சுக்கரபாலா கரபா. ஹல்லேலூயா. எல்லாரும் நித்திய பிதாவையா, எல்லாரும் எல்லாரும் தொழுது கொள்வோம்.
ஹல்லேலூயா. எல்லா ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர், எல்லாமே அவரில் ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்து என்னுடைய நினைவுகள் மாற வேண்டும் கர்த்தாவே. உமக்கு யார் ஆண்டவரை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. உமக்கு ஒன்றையும் நாங்கள் தர முடியாது. எங்களை நீர் உபயோகப்படுத்துவது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியம். நீர் தேவை இருக்கிறதுனால எங்களை உபயோகப்படுத்துவதில்லை, எங்களை ஆசீர்வதிக்க நீர் உபயோகப்படுத்துகிறேன். நீர் நினைத்தால், நீர் நினைத்தால், நீர் அப்படி நினைக்கவில்லை, நீர் நினைத்தால் இந்த உலகத்தை நீரே மாற்ற முடியும். நீர் நினைத்தால் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த உலகத்தை நீர் அழிக்க முடியும், இந்த உலகத்தை ஒரு வார்த்தையிலே ரட்சிக்கவும் முடியும். ஆனாலும் உம்முடைய திருவுளம்படி, உம்முடைய ராஜரீக திருவுளத்தின்படி நீர் இப்படி செய்திருக்கிறீர். ஹல்லேலூயா. மனிதர்கள் வேண்டும் என்பதற்காக அல்ல, விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்குள்ளும் உம்முடைய வல்லமை கிரியை செய்யும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இவ்வளவு மகாதேவன் நம் மத்தியில வந்திருக்கிறார். நினைவுக்கு மேலானவர், சிந்தைகளுக்கும் எண்ணங்களுக்கும் மேலானவர், கண்களால் பார்க்க முடியாதவர், மனதாலே கிரகிக்க முடியாதவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவியும் குறுகி போயிருக்கிறது. எல்லாரும் கேட்போம், பரிசுத்தாவியே என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. ஒரு நாள்ல மோசேக்கு வெளிப்படுத்தினீரே, பவுல் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தினீரே, பேதுருக்கு வெளிப்படுத்தினீரே, யோவானுக்கு பத்மோஸ் தேவில வெளிப்படுத்தினீரே, எனக்கும் வெளிப்படுத்தும். வாஞ்சி இருக்கிற ஒவ்வொருவரும் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை ஆவியிலே பெற்றுக் கொள்ளும்படியாக, இருதயத்திலே விசுவாசிக்கும்படியாக. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா ஆராதனையும் அர்த்தமுள்ள ஆராதனையும் மாறும்படியாக, நம்முடைய ஜெபத்தின் வார்த்தைகள் மாறும்படியாக, மாம்ச வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீங்க கிருபை தாரும். ஆண்டவரே ஓரா பாலு ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு நீர் பேசினபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் மாறாதவர். ஆண்டவரே நீர் உன்னதத்தில் வீற்றிருக்கிற தேவன். ஆண்டவரே நித்திய நித்தியமாய் வாசம் செய்கிற நித்திய வாசி ஆண்டவரே, தேவரீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இந்த நான்கு ஜீவன்களும் உம்மை துதிக்கிற தேவனாய் இருக்கிறதே ஆண்டவரே. உம்மை நாங்கள் எப்படி ஆராதிக்க முடியும் கர்த்தாவே? ஆண்டவரே மாம்ச எண்ணமுள்ள நாங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பாதபடியில் எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. நீர் உன்னதர் ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே, நீர் மகிமையுடையவர் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை நாங்கள் முழுவதும் புரிந்து கொள்ளும்படியாக தேவனங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசின இந்த உன்னத வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் உன்னதர் என்பதையும் ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர் என்பதையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் முழுவதும் புரிந்து கொண்டு ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்படியாக வருகிற நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த வார்த்தை அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே 30, 60, 100 ஆண்டவரே வாழ்க்கையில பலன் அடைய கர்த்தாவே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக என்று நாங்கள் சபிக்கிறோம். வந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, வந்த சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தேவனுடைய கிருபை வருகிற நாட்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நடத்த வேண்டுமா நாங்கள் சபிக்கிறோம். இந்த நாளிலே நீரே உன்னதர், உயர்ந்தவர், மாறாதவர் என்று அறிக்கையிட்டு எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் சபிக்கிறோம் அன்பின் பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் வருவாதே. ஆமென்.